திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா நகரை சேர்ந்தவர்தான் பிரதீப், வயது 24, இவரோட டிரைவர். இவருடைய வீடு அருகே வசிப்பவர்தான் ராஜேஷின் மனைவியான பிரமீளா, வயது 42. இவர் கொடைக்கானல் அதிமுக மகளிர் அணியில் தீவிரமாக செயல்பட்டு வந்துள்ளார். இவருடைய கணவரான ராஜேஷ் 6 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். அதன் பின்னர் பிரதீப் பிரமீளா இடையே பழக்கம் ஏற்பட்டு கடன் சில மாதங்களாகவே இருவரும் கணவன் மனைவி போலவே குடும்பம் நடத்தியும் வந்துள்ளனர். இது தெரிந்து அதிர்ச்சியடைந்த பிரதீப்பின் பெற்றோர்கள் அவருக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடும் செய்துள்ளனர். தனக்கு திருமண ஏற்பாடுகள் நடப்பது குறித்து பிரமீளாவிடம் பிரதீப் தெரிவித்துள்ளார். இதற்கு பிரமீளா எதிர்ப்பும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நேற்று முன்தினம் பிரதீப்பிடம் பிரமீளா கடும் வாக்குவாதமும் செய்துள்ளார். அப்போது பிரதீப் தான் வேறொரு பெண்ணை திருமணம் செய்வது உறுதி எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரமீளா கத்தியை எடுத்து பிரதீப்பின் நெஞ்சிலும் தலையிலும் சரமாரியாக குத்தியுள்ளார். படுகாயமடைந்த பிரதீப்பை தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் சேர்த்துள்ளனர். கொடைக்கானல் போலீசார் வழக்கு பதிந்து பிரமீளாவை தற்போது அதிரடியாக கைதும் செய்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல பல செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.